மனிதம் எங்கே? மனிதா, நான் உன்னை என்ன செய்தேன்? நீ வாழும் வாழ்க்கையை நீ தீர்மானிக்கிறாய். அதுபோல என் வாழ்க்கையையும் நான் தான் தீர்மானிக்க வேண்டும். என் வாழ்க்கையையும் வாழ்க்கை முறையையும் மாற்ற யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? என் மேல் மூட்டை மூட்டையாக வெடி போட்டார்கள். என் நிலைமையறிந்தும் என்னை துரத்தினார்கள். மயக்க மருந்து கொடுத்தார்கள். என் இனத்தின் உதவியுடன் என்னை கட்டுப்படுத்தினார்கள். மதம் மனிதனுக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் மனிதா, உன் செயலால் எனக்கும் மதம் பிடிக்க வைத்தாய். இறுதியில் என் மேல் பழி போட்டாய். நீ என்னை துரத்தாமல் விட்டிருந்தால், என் மேல் வெடிகள் போட்டு என்னை அச்சுறுத்தாமல் இருந்தால், நான் எதையும் நாசம் செய்திருக்க மாட்டேன். அமைதியான முறையில் தேடுதலுடன் ஆரம்பித்த எனது உடுமலை பயணம் இன்று உனது செயலால் என் மேல் பழி. சின்ன தம்பியால் பயிர் நாசம், விளைநிலம் சேதம், தென்னை மரம் நாசம் என்று நான் நினைத்தால் இதற்கு மேலும் செய்ய முடியும். ஆனால் என் மனம் இடம் தரவில்லை. நான் வந்தது என் இழப்புகளை தேடி மட்டுமே, எதையும் இழக்க வைக்க அல்ல. மன அமைதி தேடி மட்டுமே, மற்றவரை துயரப்படுத்த அல்ல. செல்கின்றேன் உங்களை விட்டு, இனி மறந்தும் வர நினைக்கா மனம் வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுதலுடன். அன்றே சொன்னார்கள் மனிதர்களை நம்பாதே என்று. எனது காட்டில் நான் கேட்கவில்லை அன்று. ஆனால் உணர்கிறேன் அந்த வாக்கியங்களின் உண்மை தன்மையை இன்று. நன்றி. கண்ணீர் தடங்களுடன் சின்னத்தம்பி.